இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சற்று முன் ஒரு முருகன் கோவிலில் நடந்த மாபெரும் நம்ப முடியாத அதிசய ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி விசாகம். இன்றைய தினம் இந்த தமிழ் மாதத்தில் வைகாசியுடைய மிக முக்கியமான ஒரு நாள். ஸோ தமிழ் மாதத்தில் இரண்டாவது மாதமாக வருவது வைகாசி மாதம். இந்த மாதத்துடைய சிறப்பே இன்றைய நாள் தான். ஏன்னா விசாக நட்சத்திரம் இன்றைய நாளில் வந்திருக்கு. ஸோ இன்றைய நாள் விசாக நட்சத்திரம் வந்தது வைகாசியுடைய விசாக என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக யாருக்கு ரொம்ப சிறப்பானால் முருகனுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா இன்றைய தினம் இந்த விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்த நாள். ஸோ அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ இந்த விசேஷமான நாளை ஒட்டி அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் முருகன் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்திலுமே சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டுட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் போது அலங்காரத்தில் முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண் திறந்து காட்சி தந்திருக்கிறாரு. அந்த ஒரு காட்சி தற்போது நிறைய பேர் வந்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த காட்சியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே முருகன் கண் திறந்த அந்த அதிசயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த அதிசயத்தை வந்து பாருங்கள். ஸோ வைகாசி விசாகத்தில் முருகன் கோவிலில் திடீரென்று நடந்த இந்த அதிசயத்தை தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாபெரும் புண்ணியம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சடி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இது போல் வீடியோ பார்க்குறதன் மூலிமா நிச்சயம் முருகனுடைய அருள் கிடைக்கும். சரி வாங்க, முருகன் கண் திறந்த அந்த அதிசய வீடியோவை ஃபஸ்ட்டு நாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநீர் அலங்காரம் பண்ணியிருக்காங்க முருகனுக்கு. அதில் முருகனுடைய கண்கள் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தெள்ள தெளிவாக கண் திறந்து அப்படியே தெரியுது. ஸோ இந்த காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கும்போதே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த காட்சி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முருகன் கோவிலில் அபிஷேகங்கள்லாம் முறிந்து ஆராதனை நடந்துட்டுருக்கும் போது அந்த நேரத்தில் தென்பட்டிருக்கு. தென்பட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து யாரும் நம்பாமல் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க தான் வந்து கண் திறந்தது அப்படியே நல்லா தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ திரும்பவும் இந்த வீடியோவை நீங்கள் இன்னொரு முறை பாருங்கள். நிச்சயம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கும்போது முருகன் கண் திறந்ததை வந்து பார்க்க முடியும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை வந்து கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ 7.5 சனி அஷ்டமத்து சனியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த சனியுடைய பாதிப்புலேருந்து குறைவதற்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மாற்றம் உண்டாகும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த நாள் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாகமான இன்றைய நாள் எப்படி விழா கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய வைகாசி விழாவை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வைகாசி விசாகம் எல்லா கோவில்கள்லேயும் சிறப்பாக நடந்தாலும் திருச்செந்தூரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். திருத்தஞ்சூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா ரொம்பவே கோலாகலமாக நடக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வைகாசி விழாவில் இன்றைய ஒரு நாள் மட்டும் 500,000+ மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவாங்க, செய்ய வந்துட்டும் இருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோவிலில் இன்றைய நாள் வைகாசி விசாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சர்ப்பக்காவடி எடுத்து நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அது என்ன சர்ப்பக்காவடி அப்படின்னு கேட்குறீங்களா? சர்ப்பக்காவடி அப்படிங்கிறது இரும்பு அதாவது கண்ணாடி பெட்டிக்குள்ளே பாம்பு வைத்து காவடி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நேர்த்தி கடன். இந்த ஒரு நேர்த்தி கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஆனால் இப்போ இந்த சர்ப்பக்காவடி எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்படுது. ஸோ அனுமதி மீறி சர்ப்பக்காவடி கொண்டு வரவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுது. அதனால் இந்த வருடம் சர்ப்பக்காவடி எடுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் வைகாசி என்பதுடைய இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விசாகம் தான். அதாவது இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் தான். ஸோ விசாகம் என்பது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மலர்ச்சி என்று பொருள். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய தினம் இருக்கக்கூடிய இந்த விசேஷத்துக்கு வளர்ச்சி அதாவது வளர்ச்சி மிகுந்த ஒரு சித்திர ஒரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும்.
சித்திர பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி விசாக நட்சத்திரம். ஆனால் இன்றைய தினம் பிரதோஷ இதில் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வைகாசி விசாக தினமான இன்றைய நாள் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக சொல்லப்படுது. ஒரு முருகன் கிடையாதுங்க, ஆறு முருகன் அவதரித்த நாள் தான் இன்றைய நாள். ஸோ இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னு முருகனுடைய அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். ஸோ எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். ஸோ முருகப்பெருமானை இன்றைய தினம் தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை வந்து கொடுக்கும். அதே போல் வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்திருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதில் சித்திர வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவெனில் காலமாக பிரித்திருக்கிறாங்க. ஸோ ரிஷபம் என்பது வைகாசி மாதத்தை குறிக்கும். முற்காலத்தில் நட்சத்திரங்களை கணக்கிடும்போது கார்த்திகை முதலாவதாக கொண்டு கணக்கிடுவாங்க. அதன்படி கணக்கிட்டால் விசாகம் பதினொன்றாவது நட்சத்திரம் ஆகும். அதாவது 27 நட்சத்திரங்களில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் விசாகம். ஸோ விசாகம் ஞான நட்சத்திரம் என்று கூட சொல்லலாம். ஸோ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் அதிகாலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கோயில் நடத்திருக்கப்பட்டிருக்கு. 4:30 மணிக்கெலாம் விஸ்வரூப காட்சி இருக்குது. 5 மணிக்கெலாம் உத்தியமார்ந்த அபிஷேகம் நடந்திருக்கு. காலையில் 10:30 மணிக்கெலாம் உச்சிக்கால பூஜை நடந்திருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இப்போ 1:30 ஆயிடுச்சா, இப்போ அடுத்ததாக 4 மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சயரச்ச தீபாராதனையானது நடக்குது. ஸோ இப்படி இன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் கலந்து கொள்வாங்க. மெயினாக ராமநாதபுரம், மதுரை, அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து 500,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்துக்குவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு கம்மி இல்லாமல் கலந்துக்குவாங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும். கடந்த 2 வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்கும். ஸோ இதுக்காக திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குடித்தண்ணீர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ குடித்தண்ணீர், அதுக்கப்புறம் மோர், இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகனுக்கு பாயாசம் வந்து நெய்வேத்தியமாக திருச்செந்தூரில் படைக்கப்படும். அந்த பாயாசம் படைக்கப்படுறது ஒரு விழாவாக இன்றைய நாள் இருக்கும். ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாமளும் வந்து முருகப்பெருமானுக்கு வீட்டில் பாயாசம் செய்து, அதுவும் பாசி பருப்பில் செய்த பாயாசம் செய்து அதை முருகனுக்கு வந்து படைக்கணும். ஸோ அதை முருகனுக்கு படைச்சி வீட்டு பூஜையில் முருகனை வணங்கினா கூட நிச்சயம் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகமான இன்றைய நாள் வந்து நிறைய முக்கியமான இதெல்லாம் வந்து அவதரித்திருக்காங்க. ஸோ அந்த அவதரித்ததெல்லாம் வந்து நம்ம மெயினாக முருகனை தான் பார்க்கணும். அதனால் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா நிச்சயம் வழிபாடு வந்து செய்யுங்க. ஸோ வழிபாடு செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்ல. இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்சிட்டிங்களா, இப்போ உடனே வீடு வாசல் சூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. மெயினாக பூஜரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் முருகனுடைய சிலையோ ஃபோட்டோவோ இருந்ததுன்னா நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு அதற்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு முன்னாடி நாம் அமர்ந்து பாசிப்பருப்பில் பாயாசம் செய்து அதை நெய்வேத்தியமாக படைச்சி 6 அகல்விளக்குகள் ஏற்றி ஓம் முருகா போச்சு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த வழிபாடு செய்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வழிபாடு வந்து இன்றைய தினம் செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவில் இருந்ததுன்னா அங்கே விசேஷமான வழிபாடுகள்லாம் மாலை வேளையில் செய்யப்படும். அதனால் மாலையில் பக்கத்தில் பூஜையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் முருகனுடைய பூஜையில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக அப்படி கலந்துக்கிறதும் புண்ணியந்தான். ஸோ இன்றைய தினம் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணுறது, முருகனுடைய மந்திரத்தை சொல்கிறது, முருகனுக்கு பாசிப்பருப்பு பாயசம் செய்து அதை படைக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் எது பண்ணாலும் நிச்சயமாக பலன் பார்த்தீங்கன்னு கிடைக்கும். முருகனுடைய அருள் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனுடைய அருள் இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். இப்படி பல பாக்கியங்கள் வந்து கிடைக்கும். ஸோ ஒரே கோவில் திருச்செந்தூர் தான். ஸோ திருச்செந்தூர் கோவில் வந்து அறுபடி வீடுகளில் 2வது வீடாக இருந்தாலும் இந்த கோவிலில் வைகாசி விசாகம் இன்றைய தினம் பிரம்மாண்டமாகவே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஒரு முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படும் போது முருகன் கண் திறந்து பார்த்துருக்கக்கூடிய அதிசயத்தை நடத்தியிருக்கிறாரு. நடத்துனதை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய கொஞ்சம் விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேர்த்துக்குமே அந்த காட்சியும் பிடிச்சிருக்கும், திருச்செந்தூர் முருகனுடைய சில விஷயங்களும் இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.